வணக்கம். இன்னைக்கு 8 ஜூலை 2021 டைம் வந்து கரெக்டாக 9:26 ஆகுது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம இண்டெக்ஸ் வச்சே பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல் இந்த புது மெத்தட்ல. இந்த மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா 36,000 கிட்ட வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே போல் 35,400 வந்தாலும் பேங்க் நிஃப்டி பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 36,000 வந்தால் இந்த இடத்துல செல் ஆகுன்ற காரணத்தினால நம்ம 36,000 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்ன ஆகும்னா பை ஆகும். அதே போல் 35,400 கிட்டே வரும்போது கீழே வரும்போது கால் ஆப்ஷன் பை ஆகும். ரெண்டுமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குது. எந்த சைடு ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை மட்டும்தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கலை, எடுத்த உடனே சொல்கிறேன். ஆகுது சொல்ல, இப்போ கொஞ்சம் வெளியில இருந்து நான் ஆப்ரேட் பண்ணி போகிறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போட்டு இப்போ வந்து பொசிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35,900 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 13,000-14,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடு ஆல்ரெடி முடிஞ்சுது. இது 3வது ட்ரேடு. இப்போதைக்கு இந்த ட்ரேடு நமக்கு இது ஓகே, அதனால் இதை நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து செல் எக்ஸிட் கொடுத்துட்றோம். செல் எக்ஸிட் கொடுத்துட்டோம். ரோபோலியோ கட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 கிட்ட நியர்லி ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் மார்க்கெட்டு, ஆனால் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் வந்தது. இன்றைக்கி இதோட ட்ரேட் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.